بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில். பகுதி 2 பக்கம் 3 சுட்டிக்காட்டி சி. நாம் குர்ஆனினுடைய முதல் 5 பக்கங்களை இந்த 2 பகுதியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 பகுதியை நம்மளுடைய கை விரல்களில் இப்படியான அமைப்பில் நாம் பயிற்சி எடுத்துக் கொள்கிறோம். இந்த கை விரல்களில் 5 பக்கங்களுக்கான சுட்டிக்காட்டிகளை நாம் அமைத்திருக்கிறோம் எளிதாக புரிவதற்காக. நாம் ஏற்கனவே படித்து வந்த முதல் பக்கத்தினுடைய சுட்டிக்காட்டிகள் புகழ் அல்லாஹுவிற்கு, பிரார்த்தனை நேர்வழிக்கான பிரார்த்தனை நேர்வழி முத்தகின்களுக்கு, முத்தகின்களின் பண்புகள். சுருக்க சுட்டியாக புகழ் பிரார்த்தனை நேர்வழி பண்புகள் என்கின்ற சுட்டிக்காட்டிகளின் கீழாகவும், அடுத்ததாக 2 பக்கத்தில் காஃபிரின்களுக்கு நேர்வழி இல்லை, முனாஃபிகின்களுக்கு நேர்வழி இல்லை, குழப்பவாதிகள், முட்டாள்கள், இரட்டை முகம் வேடதாரிகள் என்கின்ற சுட்டிக்காட்டிகளின் கீழாக பாடங்களை பார்த்தோம். 3 பக்கத்தில் முனாஃபிகின்களின் முதல் உதாரணம் நெருப்பு, 2 உதாரணம் மழை. இப்பொழுது நாம் 3 சுட்டிக்காட்டியின் கீழ் பாடங்களை பார்க்க இருக்கிறோம். 3 சுட்டிக்காட்டி குர்ஆனின் அழைப்பு, எல்லா மக்களுக்குமான குர்ஆனின் அழைப்பு என்கின்ற சுட்டிக்காட்டியின் கீழ் பாடங்களை பார்க்க இருக்கிறோம். முனாஃபிகின்களுக்கான முதல் உதாரணம் நெருப்பு, 2 உதாரணம் மழை, குர்ஆனின் அழைப்பு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த 3 சுட்டி குர்ஆனின் அழைப்பு. முந்தைய பாடங்களில் அல்லாஹ் 3 வகையான மக்களை பற்றி பேசினான். நேர்வழி பெறுகின்ற மக்கள், நேர்வழி பெறாத மக்கள், குழப்பவாதிகள் ஆகியவர்களை சொல்லியிருக்கிறான். இப்பொழுது குர்ஆனினுடைய அழைப்பு விவரங்களை பற்றி இந்த பாடங்களிலே பேசுகிறார். இந்த வசனங்களினுடைய பாடங்களை நாம் பார்க்கலாம். அனைவர்களுக்குமான குர்ஆனின் அழைப்பு. குர்ஆன் எல்லோருக்கும் பொதுவானது. எல்லோருக்கும் அந்த குர்ஆன் அல்லாஹுவை வணங்குவதன் பக்கம் அழைப்பு கொடுக்கின்ற விஷயத்தையும் இங்கே பாடமாக எடுத்துக்கொள்ளலாம். 2, படைப்பினுடைய நோக்கம் அல்லாஹுவை மட்டும்தான் வணங்கிட வேண்டும் என்பதே நோக்கம். 3, நஷ்டமடைவதிலிருந்தும் நரகத்திலிருந்தும் மனிதர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழி அல்லாஹுவை வணங்குவதில் இருக்கிறது. அடுத்ததாக ஈமானை வளர்த்து கொள்ள இந்த பிரபஞ்சத்து முதல் அனைத்து படைப்புகளையும் சிந்திக்க வேண்டும் என்பதையும், ஷிர்க் செய்யாமல் இருக்க வேண்டும், காரணம் ரிசுக் அல்லாஹ் தருகிறான் என்பதையும் இங்கே பாடமாக இந்த வசனங்களிலிருந்து நாம் ஆக்கிக் கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வசனங்களிலே புதிய வார்த்தைகளாக சைபர் 4-3-1 என்ற அளவிலான புதிய வார்த்தைகளை இந்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம். புதிய வார்த்தைகளை நாம் எப்படி எளிமையாக படித்துக் கொள்கிறோம்? சுட்டிகள் வாயிலாக, இன்னும் வாக்கியங்களின் வாயிலாக வார்த்தைக்கு வார்த்தைக்கான பொருளை நாம் எளிதாக விளங்கிக் கொள்கிறோம். மேலும் இலக்கணத்தை டிபிஏ என்கின்ற புதிய மெத்தடின் மூலமாக நாம் எளிமையாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், வார்த்தைக்கு வார்த்தைக்கான பொருளையும் விளக்கத்தையும் இப்பொழுது பார்க்கலாம். மக்களே, உங்களை படைத்த, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் படைத்த உங்களது இறைவனை வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். யா ஐயுஹா என்றால் ஓ என்று நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அழைப்பதற்கான எழுத்துக்கள் யா, அதுவும் ஓ. ஐயுஹா ஓ, யா ஐயுஹா ஓ, மக்களே ஓ. அன்னாசு மக்களே, யா ஐயுஹன்னாசு ஓ மக்களே, மனிதர்களே. அல்லாஹ் பொதுவாக இந்த அழைப்பை கொடுக்கிறான். எல்லோருக்குமான மோமின்கள், காஃபிர்கள், முனாஃபிக்கீன்கள் எல்லோருக்குமான அழைப்பாக இந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான். ஓ மக்களே, உஅபுது, உஅபுது உடைய ஆர்டர் ஃபார்ம், உஅபுது நீங்கள் வணங்குங்கள், உஅபுது வணங்குங்கள், ரப்பக்கும் உங்கள் இறைவனை வணங்குங்கள். ரப்ப என்பது ஆப்ஜெக்டாக இங்கே நாம் புழங்கியிருக்கிறோம். எனவே இதற்கு ரப்ப என்று படிக்க வேண்டும், ரப்பு என்று படிக்கிறது கூடாது. உழுவது வணங்குங்கள், ரப்பக்கும் உங்களது இறைவனை வணங்குங்கள். அல்லதி, எத்தகையவன் அவன், ஹலகக்கும், ஹலகக்கும் உங்களை படைத்தான், ஹலக படைத்தான்கும் உங்களை படைத்தான். வல்லதீன மேலும் எத்தகையவர்கள் என்றால், வல்லதீன மேலும் எத்தகையவர்கள், மின் கபிலிக்கும்
மின் இருந்து கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு முன்னுள்ளவர்களையும் படைத்தானே, அத்தகைய உங்கள் இறைவனை வணங்குங்கள். ஏன்? லஅல்லக்கும், நீங்கள் ஆகலாம், தத்தகூன், அவனை நீங்கள் அஞ்சு மக்களாக ஆகலாம், அஞ்சுபவர்களாக, இறை பக்தியாளர்களாக ஆகலாம். லஅல்லக்கும், நீங்கள் ஆகலாம், தத்தகூன், நீங்கள் அஞ்சுகிறீர்கள், அதாவது நீங்கள் அஞ்சுகின்றவர்களாக, அல்லாஹுவை பயபக்தி உள்ளவர்களாக நீங்கள் ஆகுவதற்காக அல்லாஹுவை உங்களுடைய இறைவனை வணங்குங்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. லஅல்லக்கும் தத்தகூன் என்ற வார்த்தை என்ற வாக்கியம், லஅல்ல என்பதும் தத்தகூன் என்பதும் புதிதாக இருக்கிறது. எனவே இந்த வாக்கியமாக இணைத்து இதை நாம் பல தடவைகள், அதாவது நாம் ஏற்கனவே சொன்னதை போல, ரிலாக்ஸ் அண்ட் ஆர் 5 S 10 loud, 5 செகண்டுகள் ரிலாக்ஸ் ஆக இருந்து மூச்சியை நன்றாக இழுத்து விட்டு ரிலாக்ஸ் ஆகி 10 தடவைகள், 5 தடவை அமைதியாக இருந்து விட்டு 10 தடவைகள் சப்தமாக லஅல்லக்கும் தத்தகூன், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆகலாம், நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆகலாம், நீங்கள் அச்சமுள்ளவர்களாக ஆகலாம் என்று 10 தடவைகள் நாம் சொல்லுகின்ற பொழுது எளிதாக வார்த்தையின் பொருளை நாம் விளங்கியும் கொள்ளலாம், மனனமும் செய்து கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வசனத்திற்கான பொருளை நாம் பார்க்கலாம். யா ஐயுஹன்னாஸ், ஓ மக்களே, எல்லா மக்களையும் குறிக்கின்ற வார்த்தையை அல்லாஹ் இங்கே போட்டிருப்பதன் சொல்லியிருப்பதன் மூலமாக இந்த அழைப்பானது எல்லோரையும் எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கே இந்த வசனத்தின் மூலமாக அழைப்பு விடுக்கிறார். அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், அனைவர்களின் வழிகாட்டுதல்களுக்காகத்தான் குர்ஆன் அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே அந்த குர்ஆனின் மூலமாக அனைத்து மக்களுக்கும் இங்கே அழைப்பு கொடுக்கிறான், உங்களை படைத்த இறைவனை வணங்குங்கள். மனிதர்களால் எதையும் படைக்க முடியாது இல்லையா, படைத்ததனுடைய நோக்கமே அல்லாஹுவை வணங்குவதற்காகத்தான் என்று இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான். எனவே உங்களை படைத்தவனை வணங்குங்கள், வணக்கத்திற்காகத்தான் படைத்திருக்கிறான், உண்மையான அடியானை போன்று பிரியமாக அவனுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். ஏன்? அவன் உங்களை படைத்திருக்கிறான். அழகான முறையில் நீங்கள் இருப்பது, உங்களுடைய உருவ அமைப்புகளே அல்லாஹ் இருப்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் பேராற்றல் கொண்டவன் என்பதற்கான ஆதாரமாக நம்மளுடைய உடல் அமைப்புகளே சொல்கிறது. எனவே இப்படிப்பட்ட அழகிய படைப்பாளன் உங்களை படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள். காரணம், மனிதர்களால் ஒரு வஸ்துவை பார்த்து அதனுடைய மாதிரியை வேண்டுமானால் செய்ய முடியுமே தவிர, புதிதாக ஒரு வஸ்துவை அதனுடைய புதிய வடிவத்தில் அதை உருவாக்குவதென்பது மனிதனால் முடியாது. ஜீவராசிகளை உருவாக்குவதென்பது மனிதனால் முடியவே முடியாது. எனவே படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள், காரணம் நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆகுவதற்காக. அல்லாஹுவை நாம் அச்சமுருகி எந்த அளவிற்கு ஆழ் மனதில் இருந்து அஞ்சி நாம் அவனை வணங்குகிறோமோ அந்த அளவிற்கு நாம் அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை பெற முடியும். இறையச்சத்தை பெற்று அதன் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தையும் நாம் பெறலாம். ஓகே, இங்கே அல்ஹம்துலில்லாஹ் வார்த்தைக்கு வார்த்தையான பொருளை பார்க்கலாம். யா ஐயுஹன்னாஸ், ஓ மக்களே, உஅபுது, வணங்குங்கள், ரப்பக்கும், உங்கள் இறைவனை, அல்லதி, எத்தகையவன், ஹலகக்கும், உங்களை படைத்தான், ஹலகக்கும், உங்களை படைத்தான், வல்லதீன மின் கபிலிக்கும், வல்லதீன, மேலும் எத்தகையவர்கள், மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தார்களே, அத்தகையவர்களையும் படைத்தானே, அந்த உங்களுடைய இறைவனை வணங்குங்கள், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆகுவதற்காக, அல்லது நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆகலாம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி ஜஅல லகுமுல் அர்த ஃபிராஷன் வஸ்ஸமா பினா وَالسَّمَاءَ بِنَاءً وَأَنزَلَ مِنَ السَّمَاءِ مَاءً فَأَخْرَجَ بِهِ مِنَ الثَّمَرَاتِ رِزْقًا لَّكُمْ فَلَا تَجْعَلُوا لِلَّهِ أَندَادًا وَأَنتُمْ تَعْلَمُونَ. அல்லதி ஜாலலக்குமுல் அருத, அவன் எத்தகையவன், உங்களுக்காகவே இந்த பூமியை விரிப்பாக ஆக்கினான், வானத்தை முகடாக ஆக்கினான், மேலும் வானத்திலிருந்து மதுரமான குடிபானத்தை இறக்கினான், மழையாக இறக்கினான், மேலும் அந்த குடிபானத்தின் மூலமாக கனிவர்க்கங்களை உங்களுக்கு உணவாக வெளியாக்கி கொடுத்தானே, அப்படிப்பட்ட இறைவனை வணங்குங்கள். ஃபலா தஜாலு லில்லாஹி அந்தாதன்,
அல்லாஹுவிற்கு நீங்கள் இணைகளை ஆக்கி விடாதீர்கள். வாழ்த்தும் தாளமோன், நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கும் நிலையில் அல்லாஹுவிற்கு இணையை ஆக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அல்லதி அத்தகையவன், அல்லதி அத்தகையவன், அவனே ஜால ஆக்கினான், லக்கும் உங்களுக்காக, லக்கும் லஹு லஹும் லக லி லக்கும் லக்கும் உங்களுக்காக, அல் அர்த பூமியை, அல் அர்த பூமியை ஆக்கினான், ஃபிராஷன் விரிப்பாக ஆக்கினான், ஃபிராஷன் விரிப்பாக ஆக்கினான், வஸ்ஸமா மேலும் வானத்தை, பினாஅன் முகடாக ஆக்கினான், வஸ்ஸமா இன்னும் வானத்தை, பினாஅன் முகடாக ஆக்கினான், வஅன்ஸல மேலும் அவன் இறக்கினான், மினஸ்ஸமா வானத்திலிருந்து, மாஅன் மழையை இறக்கினான், ஃபஅக்ரஜ பிஹி ஃப எனவே அக்ரஜ வெளியாக்கினான், வெளிப்படுத்தினான், பிஹி அந்த மழையின் மூலமாக, மினஸ் ஸமராத் கனிவர்க்கங்களிலிருந்தும் பல வகைகளை வெளியாக்கினான் என்றும் சொல்லலாம். இருந்து அஸ்ஸமராத் மின், இருந்து அஸ்ஸமராத் கனிகள், கனிவகைகள், கனிவகைகளிலிருந்தும் பல வகைகளை அல்லாஹ் வெளியாக்கினான், ரிஸ்கல்லக்கும் உங்களுக்கு ரிஸ்காக வெளியாக்கினான். அப்படிப்பட்ட அல்லாஹுவை வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மின், இருந்து அஸ்ஸமராத் கனிகள், கனிகளிலிருந்தும் அந்த மழையின் மூலமாக வெளியாக்கினான், ரிஸ்கன் உணவாக, ரிஸ்காக, லக்கும் உங்களுக்கு, ஃபலா எனவே, லா இல்லை, தஜ்அலு ஆக்குகிறீர்கள், ஃபலா தஜ்அலு இங்கே ஆர்டர் ஃபார்ம் நஹி, ஃபலா தஜ்அலு எனவே ஏற்படுத்தாதீர்கள், லில்லாஹி அல்லாஹுவிற்கு ஏற்படுத்தாதீர்கள், லில்லாஹி அல்லாஹுவிற்கு ஏற்படுத்தி விடாதீர்கள், அந்தாதன் அந்தாத் சிலைகள், அந்தாதன் இணைகளை ஏற்படுத்தி விடாதீர்கள். நித்து என்றால் ஒருமை, அந்தாத் என்றால் புளூரல், இணைகளை ஏற்படுத்தி விடாதீர்கள். வ அன்தும் மேலும் நீங்கள், தாளமோன் அறிந்தவர்களாக இருக்க, வ அன்தும் மேலும் நீங்கள், தாளமோன் அறிந்தவர்களாக இருக்க, நீங்கள் அறிந்த நிலையில் அல்லாஹுவிற்கு இணைகளை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அல்லாஹ் கீழே பூமியை அல்லாஹ் நமக்கு ஓய்வெடுக்கும் இடமாக, அழகானதொரு அமைதியானதாக, எந்த விதமான ஆட்டமும் இல்லாத நமக்கு அல்லாஹ் பூமியை உருண்டையாக படைத்திருந்தாலும், நாம் நடப்பதற்கும் தோதுவான, அதே நேரத்தில் ஓய்வெடுப்பதற்கு நம்மளுடைய இல்லிடங்களை அமைத்துக் கொள்வதற்கு வசதியான ஒரு இடமாக அல்லாஹ் பூமியை நமக்கு ஆக்கியிருக்கிறான். வானம் எந்த விதமான தூண்களும் இல்லாமல் போர்வையாக அல்லாஹ் நமக்கு இந்த வானத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். தண்ணீர் சுழற்சி முறையில் அல்லாஹ் தருகிறான். கொஞ்ச நாளைக்கு மழை, கொஞ்ச நாளைக்கு வெயில், கொஞ்ச நாளைக்கு பனி, இப்படியாக அல்லாஹ் நமக்கு தண்ணீரை, அந்த வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி தந்து அதன் மூலமாக எக்கச்சக்கமான ரிசுக்குகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துகிறான். எவ்வளவு ஒரு அற்புதமான ஏற்பாடை அல்லாஹ் செய்கிறான். கடலிலிருந்து ஆவியாக நீர் மேலெழும்புகிறது, வானத்திலிருந்து மழையாக நீர் கொட்டுகிறது. மாஷா அல்லாஹ், எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு படைப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்பதை இங்கே நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த மழையின் மூலமாக பழங்களை அல்லாஹ் நமக்கு உணவாக தருகிறான். பாருங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை இவைகள் எல்லாம் கடுகு மாதிரி சிறியதாக இருந்தால் நம்முடைய உணவாக அது ஆக முடியுமா? கடுகை போன்று இல்லாமல் பெரியதாக உண்ணுவதற்கு வசதியாக அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு ஒரு அற்புதமான ரிஸ்க்கு உபகாரத்தை அல்லாஹ் இங்கே செய்திருக்கிறான். எனவே அல்லாஹுவை அன்றி வேறு எவரையும் வணங்கவோ நேசிக்கவோ கீழ்ப்படியாகவோ செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவையாவும் தன்னிச்சையாக உருவாகி இருக்க முடியுமா? இவைகளெல்லாம், இந்த மழை வருவதும் என்பதும், கனிகள் ஏற்படுவது என்பதும், இவைகள் தன்னாக உருவாகி இருக்க முடியுமா என்றால், இப்படிப்பட்ட நேர்த்தியாக பிரம்மாண்டமாக வானங்களையும் பூமியையும் படைத்து அதனை பராமரிக்கின்ற ஆற்றல் அல்லாஹு ஒருவனால் தான் முடியும். எனவே அவனுக்கு நீங்கள் இணையை கற்பித்து விடாதீர்கள். நன்றாக தெரியும், எல்லா இந்த ஆற்றல்களெல்லாம் அல்லாஹு ஒருவனால் மட்டும்தான் முடியும், அவனை தவிர்த்து வேற யாராலும் முடியாது என்பதை தெரிந்தும் கூட அல்லாஹுவிற்கு இணைகளை நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று குர்ஆன் எல்லா மக்களுக்குமான அல்லாஹுவை அழைப்பதற்கான, அல்லாஹுவை வணங்குவதற்கான ஒரு அழைப்பை இங்கே தருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வசனங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். அல் அர்தா ஃபிராஷா, அல் அர்தா ஃபிராஷா, அல் அர்தா ஃபிராஷா, பூமியை விரிப்பாக, பூமியை விரிப்பாக, பூமியை விரிப்பாக,
வஸ்ஸமா அபினா வஸ்ஸமா அபினா வஸ்ஸமா அபினா வானத்தை முகடாக என்று நாம் சேர்த்து சேர்த்து இந்த வாக்கியங்களை நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். வான்ஜல மினஸ்ஸமா, மேலும் வானத்திலிருந்து இறக்கினான். வான்ஜல மினஸ்ஸமா, மேலும் வானத்திலிருந்து இறக்கினான். அன்ஜல இறக்கினான், மின் இருந்து அஸ்ஸமா வானம். ஃபஹ்ரஜ பிஹி ஃபஹ்ரஜ பிஹி ஃபஹ்ரஜ பிஹி, அதன் மூலம் வெளியாக்கினான், அதன் மூலம் வெளியாக்கினான், அதன் மூலம் வெளியாக்கினான். மினஸ்ஸமராத் அஸ்ஸமராத், கனிகள். ரிஸ்கன் லக்கும், உங்களுக்கு ரிஸ்காக. ஃபலா தஜ்அலுல்லாஹி அந்தாதா ஃபலா தஜ்அலுல்லாஹி அந்தாதா ஃபலா தஜ்அலுல்லாஹி அந்தாதா, அல்லாஹ்விற்கு இணைகளை ஆக்காதீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த எல்லா விஷயங்களையும் உண்மையாக தெரிந்திருந்தும் கூட அல்லாஹிற்கு இணையே ஆக்கிவிடாதீர்கள். மாஷா அல்லாஹ், இந்த வசனங்களிலே இருக்கின்ற பாடங்களை இங்கே நாம் பார்க்கலாம். மனிதர்களே, உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அவனே உங்களையும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களையும் படைத்தான். அதனால் நீங்கள் அல்லாஹுவை மட்டும் நாம் வணங்குவதன் மூலமாக இறையச்சம் நமக்கு ஏற்படுகிறது, நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆகலாம். மேலும் உங்கள் இறைவனையே வணங்குங்கள், அவனை உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோர்களையும் படைத்தான், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம். அவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை முகடாகவும் தந்திருக்கிறான். மேலும் வானத்திலிருந்து மழையை இறக்கி அதன் மூலம் கனிகளை கொடுத்து உங்களுக்கு ரிசுக்காக அவைகளை ஆக்கியிருக்கிறான். எனவே அல்லாஹ்விற்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள். ஹைர், இந்த வசனத்தினுடைய முழு பொருள்களையும் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எனவே இதிலிருந்து நாம் படிப்பினையாக, யா அல்லாஹ், நீ விரும்பும் வழியில் உன்னை வணங்கிட எனக்கு உதவிடுவாயாக, துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் எப்படி நம்மை வணங்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த வழியில் எங்களை வணங்க செய்வாயாக. அனைத்து வகையான ஷிருக்குகளில் இருந்தும், குற்றங்களில் இருந்தும், பாவமான இணை வைப்பு போன்ற பாவமான காரியங்களிலிருந்தும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்று நாம் நமக்கு நாமே துவா செய்து கொண்டு, நாம் இப்படியெல்லாம் இருக்கிறோமா, வானம் பூமிகளை பார்த்து நல்லுபதேசம் பெறுகிறோமா, அல்லாஹ் மீதான என்னுடைய நம்பிக்கை அதிகரிக்கிறதா என்றெல்லாம் நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும். மேலும் நம்பிக்கையை அதிகரிக்க இந்த பிரபஞ்சம், அது மட்டுமல்லாமல் எல்லா படைப்புகளையும் சிந்திப்பதற்கான நேரத்தை நான் ஒதுக்குவேன், நேரங்களை செலவிடுவேன், நல்லடியார்களோடு நான் இணைந்திருப்பேன் என்பதற்கான திட்டத்தை நாம் வகுக்க வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வானாக. இந்த வசனங்களிலே இருக்கின்ற இஸ்முக்கள் ஃபைல்களை பார்க்கலாம். வஸ்ஸமா வானம், ஏற்கனவே நாம் பார்த்துக்கிறோம். சமா வானம், சமாவாத் வானங்கள். சமா வானம், சமாவாத் வானங்கள். அடுத்ததாக சமராத், சமரத் ஒருமை சிங்குலர், சமராத் புளுரல், சமரத் கனி, சமராத் கனிகள். அண்டாதா, அண்டாதன் இணைகள், அதனுடைய சிங்குலர் நித்து, நித்து உடைய புளுரல் அண்டாது. நித்து என்றால் இணை, அண்டாது என்றால் இணைகள். அல்ஹம்துலில்லாஹ், நாம் அசல் மூன்றெழுத்தை கொண்ட பலமான வினை சொல்லை இங்கே பார்க்கலாம். உழ்புது என்பது ஆர்டர் ஃபார்ம், உழ்புது என்பது அபத யஅபுது, நசர என்சுருடைய அமைப்பிலே வருகின்ற வருபாகும். நாம் படித்திருக்கிறோம் அபத யஅபுது உழ்புத், அபத யஅபுது உழ்புது, ஆபித் மஅபூத் இபாதா, ஆபித் மஅபூத் இபாதா. அடுத்ததாக ஹலக, இதுவும் நசர என்சுருடைய அமைப்பை கொண்ட ஃபிஅலாக வெர்பாக இருக்கிறது. ஹலக யஹுலுக்கு وخلق خلق يخلق وخلق خالق مخلوق خلق خالق مخلوق خلق. அடுத்தது ஜஅல, ஜஅல என்பது ஃபதஹ யஃப்தஹுடைய அமைப்பிலான வெர்பாகும். ஜஅல யஜ்அலு யஜ்அல், ஜஅல யஜ்அலு யஜ்அல், ஜாஇல் மஜ்ஊல் ஜஅல், ஜாஇல் மஜ்ஊல் ஜஅல். மாஷாஅல்லாஹ். அடுத்தது ரிஸ்கன், ரிஸ்கன், ரிஸ்க் அளித்தல், உணவளித்தல். ரஸாக யர்சுக்கு உர்சுக், ரஸாக யர்சுக்கு உர்சுக், ராஸிக் மர்சூக் ரிஸ்க். ரஸாக ரிஸ்க் அளித்தான், யர்சுக்கு ரிஸ்க் அளிக்கிறான், உர்சுக் ரிஸ்க் அளி, ராஸிக் ரிஸ்க் அளிப்பவன், மர்சூக் ரிஸ்க் அளிக்கப்பட்டவன், ரிஸ்க் ரிஸ்க் அளித்தல். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற இன்னொரு வெர்பு அலிம, வான்தும் தஅலமூன் வந்திருக்கிறது இல்லையா, அஃபலா தஜ்அலூலில்லாஹி அந்தாதா வான்தும் தஅலமூன், தஅலமூன் நீங்கள் அறிகிறீர்கள். இதனுடைய மாலி அலிம யஅலமு யஅலம், அலிம யஅலமு யஅலம், ஆலிம் மஅலூம் இல்ம், ஆலிம் மஅலூம் இல்ம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உதவி செய்வான்.
அல் குர்ஆனை ஓத விளங்க சிந்திக்க செயல்படுத்த பரப்ப மனனம் செய்ய சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அல்ல இலாஹ இல்ல அன்த நஸ்தக்ஃபிருக்க வ நதுபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லா, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. ரப்பி ஷர்ஹ்லி ஸத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வ ஹலுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி இரண்டு பக்கம் மூன்றிற்கான இலக்கண பாடம் சுட்டிக்காட்டி சி. இந்த பாடத்தில் நாம் தல்ல, சுமார் குர்ஆனில் 112 தடவைகள் இடம்பெறுகின்ற தல்ல என்கின்ற வினைச்சொல்லை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே வினைச்சொல்லை நாம் மாதிரிகளை நினைவில் கொள்வதற்காக ஒரு வாக்கியங்களை நாம் சொல்லிக் கொடுத்திருந்தோம். குர்ஆனை திறந்து படித்தால் ஃபதஹ, அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும் நசர, இல்லை என்றால் அடி கிடைக்கும் தரப, இதை செவியேற்றுக் கொள்ளுங்கள் சமிஅ ஆகிய இந்த நான்கு அமைப்பில் தான் அதிகமான அசல் மூன்றெழுத்தை சார்ந்த வினை சொற்கள் வரும் என்பதை நாம் பார்த்திருந்தோம். இவைகள் பலமான வினை சொல், ஒலி வினை சொல்லாகும். பலகீனமான வினை சொல்லை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நாம் வாக்கியம் அமைத்திருக்கிறோம். அல்லாஹ் கொடுப்பதாக வாக்களித்தான், இது அவனது வாக்குறுதி. வஹப வஅத, அல்லாஹ் கொடுப்பான், இது வாக்குறுதி. வஹப வஅத, உண்மையே கூறினான், அதிகப்படுத்தவும் செய்வான். கால ஜாத, எனவே அவனிடம் துஆ செய்யுங்கள் நேர்வழிக்காக. தா ஹதா, இப்பொழுது நாம் நான்காவதாக ஒரே இனமாகிய இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வருகின்ற வெறுப்பை படித்துக் கொண்டிருக்கிறோம். இவைகளுக்கான வாக்கியங்களாக நல்லதே எண்ணுங்கள், இல்லை என்றால் வழி தவறி விடுவீர். வன்ன வல்ல, அல்ஹம்துலில்லா. வினைச்சொல், இந்த பகுதியிலே நாம் படிக்கின்ற வினை சொற்கள் பலகீனமான வினை சொற்களாகும். காரணம், பலகீனமான எழுத்துக்கள் அதாவது வாவ், யா, அலிஃப் இவைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய வெர்புக்கு வினை சொல்லுக்கு பலகீனமான வினை சொல் என்று சொல்லப்படும். அவைகள் ஒன்று, அந்த வாவ், யா, அலிஃப் இவைகள் தனக்குள்ளே மாறிக்கொண்டு வரலாம், இல்லை என்றால் ஹம்சாவாக கூட மாறி வரலாம். அமர, இவைகளை எல்லாம் நாம் படித்திருப்பதை போல. மேலும் இந்த வகையோடு ஒரே இனத்தை சார்ந்த இரண்டு எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருகின்ற வெர்பையும் இந்த பலகீன வினை சொல்லோடு இணைத்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகள் உதாரணமாக நாம் படித்தோம், ஜன்ன எண்ணினான், இப்பொழுது நாம் படிக்க இருப்பது வல்ல வழி தவறினான். வல்ல, இந்த வினை சொல் அட்டவணை ஃபஅலவை போன்றே இருக்கும் சில மாற்றங்களோடு. இவைகளுக்கான மாதிரிகள், என்பதனுடைய சுருக்கமாக வன்ன, அதாவது இரண்டு எழுத்துக்கள் ஒன்று போல் இணைகின்ற பொழுது அவைகளை இணைத்து சொல்வது அரபினுடைய மரபு, இலக்கண சட்டமாக இருப்பது. அந்த அடிப்படையில் இவைகளை இணைத்து வல்ல வழி தவறினான், வல்ல வழி தவறினான், அதற்கு வழி கெட்டான் என்றும் பொருள் சொல்லலாம். ஹேர், எனவே வல்ல வழி தவறினான், வல்லு வழி தவறினார்கள். அவை இரண்டாம் பர்சனுக்கு வருகின்ற பொழுது வல்த என்று இரண்டு சுக்குன்களை கொண்ட ஒரு எழுத்து, இரண்டு எழுத்துக்களும் சுக்குனை கொண்டு அடுத்தடுத்து வந்து உச்சரிப்பது சிரமம் என்பதனால் அவைகளை பிரித்து வலல என்பதை வல்ல என்று இணைத்தோம். இந்த இடத்தில் அவைகளை பிரித்து முதலாவது எழுத்துக்கு ஜபர், இரண்டாவது எழுத்துக்கு சுக்குன். வலல்த, நீ வழி தவறினாய். வலல்த வலல்து வலல்தும் வலல்னா, வலல்த வலல்தும் வலல்தும் வலல்னா, இவைகள் அனைத்திலேயும் அந்த இணைந்த எழுத்துக்கள் பிரிந்து வரும். இப்பொழுது நாம் பார்க்கலாம் மாவியின் சாவி. வல்ல வழி தவறினான், வல்லு வழி தவறினார்கள். வலல்த, நீ வழி தவறினாய். வலல்து, நான் வழி தவறினேன். வலல்தும், நீங்கள் வழி தவறினீர்கள். வலல்னா, நாங்கள் வழி தவறினோம். சொல்லுங்கள், என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். வல்ல வல்லு, வல்ல வல்லு, வலல்த வலல்து, வலல்த வலல்து, வலல்தும் வலல்னா, வலல்தும் வலல்னா, அல்ஹம்துலில்லா. இப்பொழுது இந்த வல்லவினுடைய கடந்த கால வினை சொல்லை அமைத்து நாம் அரபு பேச்சு வழக்கை வல்லவை கொண்டு நாம் பார்க்கலாம். ஹல், வல்ல அவன் வழி தவறினானா? இந்த இடத்தில் நாம் என்று சொல்வது சரியில்லை என்பதனால் மா, இல்லை என்ற பொருள் தருகின்ற. மா வல்ல, இல்லை வழி தவறவில்லை, அவன் வழி தவறவில்லை. ஹல் வல்ல, அவன் வழி தவறினானா? மா வல்ல, இல்லை அவன் வழி தவறவில்லை. ஹல் வல்லு, அவர்கள் வழி தவறினார்களா?
மா தல்லு, அவர்கள் வழி தவறவில்லை. மா தல்லு, அவர்கள் வழி தவறவில்லை. ஹல் தல்ல, மா தல்ல. ஹல் தல்லு, மா தல்லு. ஹல் தலல்த, நீ வழி தவறினாயா? ஹல் தலல்த, நீ வழி தவறினாயா? மா தலல்து, நான் வழி தவறவில்லை. மா தலல்து, நான் வழி தவறவில்லை. ஹல் தலல்தும், நீங்கள் வழி தவறினீர்களா? மா தலல்னா, நாங்கள் வழி தவறவில்லை. ஹல் தலல்தும், நீங்கள் வழி தவறினீர்களா? மா தலல்னா, நாங்கள் வழி தவறவில்லை. அரபியை மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல் தல்ல, மா தல்ல. ஹல் தல்லு, மா தல்லு. ஹல் தலல்த, மா தலல்து. ஹல் தலல்தும், மா தலல்னா. இந்த வினைச்சொல்லை இணைத்து அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், وَمَنْ يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ ضَلَّ ضَلَالًا بَعِيدًا. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அவன் வெகு தூரமான வழித்தவர்களாக வழி தவறிவிட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். திட்டமாக, நிச்சயமாக அவன் வெகு தூரமான வழித்தவர்களாக வழி தவறிவிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது இந்த வல்ல என்பதனுடைய முல்லாரியை எப்படி அமைப்பது என்பதை நாம் பார்க்கலாம். ஏற்கனவே நாம் பார்த்த அசல் நான்கு, அதாவது பலமான வினைச்சொல்லினுடைய நான்கு அமைப்புகளில் ஒன்றிலே தான் இந்த பலகீனமான வினைச்சொற்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒன்று ஃபதஹ யஃப்தஹு, நஸர யன்சுரு, தரப யத்ரிபு, சமிஅ யஸ்மஉ. இங்க வல்ல என்பது வலில என்று இல்லை என்பதனால் சமிஅ யஸ்மஉ என்ற அமைப்பு இங்கே வராது. மீதம் இருக்கக்கூடிய ஃபதஹ யஃப்தஹுவில் வல்ல யதல்லுவா அல்லது வல்ல யதுல்லு போன்று நஸ்ர யன்சுரு என்பதை போன்ற வல்ல யதுல்லுவா அல்லது லரப யத்ரிபுவை போல வல்ல யதில்லுவா என்று பார்க்கின்ற பொழுது இங்கே வல்ல யதில்லு லரப யத்ரிபினுடைய அமைப்பிலே வருவது மிக எளிதாகவும் நாவிற்கு மிக இலகுவாக வருகிறது என்பதனால் வல்ல யதில்லு. யதில்லு என்பது முதாரியின் சாவியாகும். இப்பொழுது நமக்கு முதாரியின் சாவி கிடைத்து விட்டது. மீதமுள்ள அனைத்து அமைப்புகளையும் நாம் ஏற்கனவே உள்ளவைகளை போன்று அமைத்துக் கொள்ள முடியும். யதில்லு, வழி தவறுகிறான். யதில்லூன, வழி தவறுகிறார்கள். யதில்லு, வழி தவறுகிறான். யதில்லூன, வழி தவறுகிறார்கள். தவில்லு, நீ வழி தவறுகிறாய். அதில்லு, நான் வழி தவறுகிறேன். தவில்லு, நீ வழி தவறுகிறாய். அதில்லு, நான் வழி தவறுகிறேன். தவில்லூன, நீங்கள் வழி தவறுகிறீர்கள். நதில்லு, நாங்கள் வழி தவறுகிறோம். தவில்லூன, நீங்கள் வழி தவறுகிறீர்கள். நதில்லு, நாங்கள் வழி தவறுகிறோம். இன்னொரு தடவை சொல்லுங்கள். யதில்லு, யதில்லூன. யதில்லு, யதில்லூன. தவில்லு, அதில்லு. தவில்லு, அதில்லு. தவில்லூன, நதில்லு. தவில்லூன, நதில்லு. மாஷா அல்லாஹ். இப்பொழுது அரபு பேச்சு வழக்கை பார்க்கலாம். ஹல் யதில்லு, ஹல் யதில்லு, அவன் வழி தவறுகிறானா? லா யதில்லு, அவன் வழி தவற மாட்டான். ஹல் யதில்லு, அவன் வழி தவறுகிறானா? லா யதில்லு, அவன் வழி தவற மாட்டான். ஹல் யதில்லுன, அவர்கள் வழி தவறுகிறார்களா? லா யதில்லுன, அவர்கள் வழி தவற மாட்டார்கள். லா யதில்லுன, அவர்கள் வழி தவற மாட்டார்கள். ஹல் தலில்லு, நீ வழி தவறுகிறாயா? லா அலில்லு, நான் வழி தவற மாட்டேன். ஹல் தலில்லு, லா அலில்லு. ஹல் தலில்லு, நீ வழி தவறுகிறாயா? லா அலில்லு, நான் வழி தவற மாட்டேன். ஹல் தலில்லுன, நீங்கள் வழி தவறுகிறீர்களா? லா நதில்லு, நாங்கள் வழி தவற மாட்டோம். ஹல் தலில்லுன, நீங்கள் வழி தவறுகிறீர்களா? லா நதில்லு, நாங்கள் வழி தவற மாட்டோம். மாஷா அல்லாஹ். இப்பொழுது இந்த நிகழ்கால வினை சொல்லிலே நாம் சின்ன ஒரு ஆப்ஜெக்டாக அன் சபீலில்லா என்ற வாக்கியத்தை மாத்திரம் இணைத்து இங்கே நாம் பேச்சு வழக்கை தொடுக்கிறோம். ஹல் யதில்லு அன் சபீலில்லா, ஹல் யதில்லு அன் சபீலில்லா, அல்லாஹுவின் வழியை விட்டும் அவன் வழி தவறுகிறானா? ஹல் யதில்லு அன் சபீலில்லா, அல்லாஹுவின் வழியை விட்டும் அவன் வழி தவறுகிறானா? லா யதில்லு அன் சபீலில்லா, அல்லாஹ்வின் பாதையை விட்டும் அவன் வழி தவற மாட்டான். லா யதில்லு அன் சபீலில்லா, அல்லாஹ்வின் வழியை விட்டும் அவன் வழி தவற மாட்டான். ஹல் யதில்லூன அன் சபீலில்லா, அவர்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டும் வழி தவறுகிறார்களா?
லா யதில்லூன அன் சபீலில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வின் பாதை விட்டும் வழி தவற மாட்டார்கள். ஹல் தலில்லு அன் சபீலில்லாஹ், நீ அல்லாஹ்வின் வழியை விட்டும் தவறி விடுகிறாயா? லா அலில்லு அன் சபீலில்லாஹ், நான் அல்லாஹ்வின் வழியை விட்டும் வழி தவற மாட்டேன். ஹல் தலில்லூன அன் சபீலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் வழியை விட்டும் தவறி விடுகிறீர்களா? லா நலில்லு அன் சபீலில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வின் வழியை விட்டும் வழி தவற மாட்டோம். அரபியை மட்டும் சொல்லுங்கள். ஹல் யதில்லு அன் சபீலில்லாஹ், லா யதில்லு அன் சபீலில்லாஹ், ஹல் யதில்லூன அன் சபீலில்லாஹ், லா யதில்லூன அன் சபீலில்லாஹ், ஹல் தலில்லு அன் சபீலில்லாஹ், லா அலில்லு அன் சபீலில்லாஹ், ஹல் தலில்லு அன் சபீலில்லாஹ், லா அலில்லு அன் சபீலில்லாஹ், ஹல் தலில்லூன அன் சபீலில்லாஹ், லா நலில்லு அன் சபீலில்லாஹ், லா நலில்லு அன் சபீலில்லாஹ். மாஷா அல்லாஹ். இப்பொழுது நாம் அம்ரு ஏவல் வினை சொல்ல எப்படி இந்த வல்லவில் இருந்து அமைக்கலாம் என்பதை பார்க்கலாம். வல்ல அவன் வழி தவறினான், எதில்லு அவன் வழி தவறுகிறான். இந்த முலாரி அதாவது நிகழ்கால வருங்கால வினை சொல்லினுடைய அடையாள எழுத்தை முதலாவதாக போக்க வேண்டும், பிறகு தில்லு என்று மாறும், பிறகு நாம் கடைசி எழுத்துக்கு சுக்குன் செய்ய வேண்டும், அதனுடைய தம்மாவை போக்கிவிட்டு சுக்குன் செய்ய வேண்டும். இங்கே சுக்குன் வராது, வில் என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் இரண்டு எழுத்திலே சுக்குன் வைத்து படிக்க முடியாது, வில். எனவே அந்த சுக்குனுடைய இடத்தில் ஜபர் கொடுத்து வில்ல என்று படிக்க வேண்டும். வில்ல நீ வழி தவறு, வில்ல நீ வழி தவறு. அரபு மொழியில் இரண்டு சுக்கூன்கள் ஒரே நிலையில் வருவது என்பது கிடையாது. எனவே ஃபத்தஹோ லம்மோ கசரோ சேர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் இங்கே தோதுவாக ஃபத்தஹ சேர்க்கப்பட்டிருக்கிறது. தில்ல நீ வழித்தவறு. சாபி லில்ல லில்லு, லில்ல லில்லு வழித்தவறு, வழித்தவருங்கள். லா தலில்ல லா தலில்லு, லா தலில்ல லா தலில்லு வழித்தவறாதே, வழித்தவறாதீர்கள். லில்ல வழித்தவறு, லில்லு வழி தவறுங்கள், லா தலில்ல வழி தவறாதே, லா தலில்லு வழி தவறாதீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாம் ஃபஅல யஃபஅலு யஃபஅல் அதாவது மாலி முதாரி அம்ரு ஆகியவைகளை பார்த்து விட்டோம். இப்பொழுது இவைகளிலிருந்து வருகின்ற நவுன் அதாவது பெயர் சொல்லை பார்க்கலாம். ஃபஅலிலிருந்து வருகின்ற வினை சொல்லிலிருந்து வருகின்ற பெயர் சொற்கள் ஃபாயில் மஃபூல் ஃபஅல். இதில் ஃபாயில் மஃபூல் என்பது கிடையாது என்பதனால் டேஷ். பால் ஒன்று இங்கே லுன் லின் லன் ஏதாவது ஒன்று வரும் என்ற அடிப்படையில் இங்கே நாம் பொதுவாக கொடுக்கிறோம். பால் பால் வழி தவறுபவன், பால் வழி தவறுபவன் டேஷ் வலாலா வழி தவறுதல், வலாலா வழி தவறுதல், பால் டேஷ் வலாலா, பால் டேஷ் வலாலா. லல்ல யதில்லு லில்ல, லால் டேஷ் வலாலா. இங்கே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹால் சொல்லி காட்டுகிறான் பால் பலாலா. லாலுடைய புளூரலாகத்தான் அல்லது வழிகேடு, வழி தவறுதல். இங்கே நாம் மாலி முலாரி அம்ரு ஆகியவைகளை பார்த்து விட்டிருக்கிறோம். இப்பொழுது மாலியினுடைய ஆண்பால் தல்ல, அதற்கான பெண்பால் ஹுவ தல்ல, அவன் வழி தவறினான், ஹிய தல்லத் அவள் வழி தவறினாள், தல்ல தல்லத், தல்ல தல்லத். யதில்லு தலில்லு, ஹுவ யதில்லு அவன் வழி தவறுகிறான், ஹிய தலில்லு அவள் வழி தவறுகிறாள், யதில்லு தவில்லு வல்ல வல்லத். ஹைர், இப்பொழுது முழுமையாக நாம் மாலி முலாரி அம்ரு வினை சொல் பெயர் சொல்லிவைகளை நாம் பார்க்கலாம். வல்ல வழி தவறினான், தல்லு வழி தவறினார்கள், தலல்த நீ வழி தவறினாய், தலல்து நான் வழி தவறினேன், தலல்தும் நீங்கள் வழி தவறினீர்கள், தலல்னா நாங்கள் வழி தவறினோம். வல்ல வல்லு, வல்ல வல்லு, தலல்த தலல்து, வலல்த வலல்து, வலல்த வலல்து, வலல்தும் வலல்னா, வலல்தும் வலல்னா, வலல்தும் வலல்னா. பின்பால் வல்லத், எவில்லு அவன் வழி தவறுகிறான்,
யதில்லூன அவர்கள் வழி தவறுகிறார்கள். தலில்லு நீ வழி தவறுகிறாய், அலில்லு நான் வழி தவறுகிறேன். தலில்லூன நீங்கள் வழி தவறுகிறீர்கள், நலில்லு நாங்கள் வழி தவறுகிறோம். பின்பால் தலில்லு அவள் வழி தவறுகிறாள். யதில்லு யதில்லூன யதில்லு யதில்லூன தலில்லு அலில்லு தலில்லு அலில்லு தலில்லூன நலில்லு தலில்லூன நலில்லு. அம்ரு ஃபைல் ஆர்டர் ஃபார்ம் லில்ல லில்ல நீ வழி தவறு, லில்லு நீங்கள் வழி தவறுங்கள். லில்ல லில்லு லா தலில்ல வழி தவறாதே, லா தலில்ல வழி தவறாதே, லா தலில்லு வழி தவறாதீர்கள், லா தலில்லு வழி தவறாதீர்கள். லில்ல லில்லு லில்ல லில்லு லா தலில்ல லா தலில்லு لا تضل لا تضل ضال ضال வழி தவறுபவன் டேஷ் வலாலா வழி தவறுதல் ضال வழி தவறுபவன் டேஷ் வலாலா வழி தவறுதல் ضال டேஷ் வலாலா ضال டேஷ் வலாலா. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் குறுகிய அட்டவணையை பார்க்கிறோம். குறு வடிவ அட்டவணை லல்ல யதில்லு லில்ல ظل يظل ظل ظل داش ظلالا ظل داش ظلالا. الحمد لله الله உதவி செய்வான். அல்குர்ஆனை ஓத விளங்க சிந்திக்க செயல்படுத்த பரப்ப மனனம் செய்ய. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுப இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.